அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜிதுரர் சொக்கலிங்கம் என்ற சேனல் தரிக்கும் 850க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த குமாரசுவாமி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நரி என்பர்கள் ஜோடித்தி மேல் பற்றுக்கொண்டு நரி இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோடித்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டுடைய விளக்கங்களை தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசை பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாத உங்கள் குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாது, எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். குமாரசாமி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான பேச்சுத்திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு, சொந்த ஊர்லேயோ அல்லது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க. நாலாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, குடும்பத்தில் நிம்மதி குறைவு இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து மனைவி கைதாங்க ஓங்கி இருக்கும், மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட், அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. ஒன்பதாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பீங்க. பத்தாவது பாயிண்ட், கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு. பதினோராவது பாயிண்ட், எதையுமே பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட், பணத்தட்டுப்பாடே உங்களுக்கு இருக்காதுங்க, தேவைக்கு பணம் கிடைக்கும். பதிமூணாவது பாயிண்ட், பிளட் ப்ரெஷர் அல்லது இளைய குரலாக அவதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. பதினாலாவது பாயிண்ட், மேக்கப் பிரியராக இருப்பீங்க. பதினஞ்சாவது பாயிண்ட், எல்லாரும் முன்னாடி உங்களை அழகாக காட்டிக்கிற ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பதினாறாவது பாயிண்ட், படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட், அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பதினெட்டாவது பாயிண்ட், அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். பத்தொன்பதாவது பாயிண்ட், அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க. இருபதாவது பாயிண்ட், பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட், அழகான மனைவி அமைவாங்க. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட், பூரிய சொத்துக்கள் கிடைக்காதுங்க. இருபத்தி மூணாவது பாயிண்ட், வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. இருபத்தி நாலாவது பாயிண்ட், படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். இருபத்தஞ்சாவது பாயிண்ட், மேரேஜ் கோவிலில் தான் நடக்கும், கோவிலில் நடக்கவும் செய்யணும். இருபத்தி ஆறாவது பாயிண்ட், அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க. இருபத்தி ஏழாவது பாயிண்ட், சொத்துகள் உண்டு உங்களுக்கு. இருபத்தெட்டாவது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட், மனைவி வந்து வாய்ப்பேச்சில் வல்லவராக இருப்பாங்க. முப்பதாவது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிரந்தர முன்னை பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். முப்பத்தி ஓராவது பாயிண்ட், தந்திரசாலியாக இருப்பீங்க. முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட், எதையும் யோசிச்சு தான் முடிவு எடுப்பீங்க, உடனே முடிவு எடுத்துட மாட்டீங்க. முப்பத்தி மூணாவது பாயிண்ட், தாமத திருமணம் தான் உங்களுக்கு நல்லது. முப்பத்தி நாலாவது பாயிண்ட், மனைவி நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முப்பத்தஞ்சாவது பாயிண்ட், மனைவி வந்து எப்போதுமே டிசிப்ளினை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட், எப்போதுமே உங்கள் சுகத்துக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. முப்பத்தி ஏழாவது பாயிண்ட், ஆன்மீக அமானுஷ விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். முப்பத்தெட்டாவது பாயிண்ட், அம்மா வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க. முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட், அப்பாவும் எமோஷனல் டைப்பாக இருப்பார். நாற்பதாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலையும் நிலையான முடிவு உங்களால் எடுக்க முடியாதுங்க, ஸ்டெடி மைண்டுங்களும் உங்களுக்கு இருக்காதுங்க. நாற்பத்தி ஓராவது பாயிண்ட், அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் மட்டம் தட்டியே பேசுவார். நாற்பத்தெண்டாவது பாயிண்ட், அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனை உண்டு. நாற்பத்தி மூணாவது பாயிண்ட், அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாங்க. நாற்பத்தி நாலாவது பாயிண்ட், நீங்கள் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட், திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட், யாரையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட், தூக்க பிரியராக இருப்பீங்க. நாற்பத்தெட்டாவது பாயிண்ட், படித்த படிப்பு உங்களுக்கு உதவாதுங்க, படித்த படிப்பில் இருந்தால் முன்னேற முடியாது. நாற்பத்தொன்பதாவது பாயிண்ட், எவ்வளோ பணம் இருந்தாலும் சேமிக்குங்கிறது இருக்காதுங்க, ஆனால் பணம் தேவைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஐம்பதாவது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முண்டன் சுவாமி தாங்க. இத்துடன் குமாரசுவாமி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.